இந்த புதுச்சேரி அரசு வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை போட்டு ஒரு பாகுபாட்டை பெண்களுக்கிடையே ஏற்படுத்துது. காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அறிவிப்பு செல்லுபடி ஆகாது. அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் இது வந்துட்டு முரணாக இருக்கு. மாதமான பெண்களுக்கு 1000 ரூபாய் பணமும் வந்துருது. மாதத்தில் 3 வெள்ளிக்கிழமைகளில் 2 மணி நேரம் சலுகையை நாங்கள் கொடுத்துருவோம். இது எல்லாத்தையும் பண்ற பொறுப்பு வந்து காலங்காலமா பெண் மேலதான் பிடிக்குது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பெண்கள் வந்து கரண்டியை பிடிக்கிட்டு புத்தகத்தை கொடுங்க. ஆண்களுக்கு ஏன் நீங்க சலுகை கொடுக்கல? பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் வேலைக்கு போனாலும் நீங்க வீட்டுக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கறத மாதவிடாய் விடுப்புங்கிறது இன்னும் நமக்கு தரப்படுது. த நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் பேச போகிறோம். புதுச்சேரி அரசு பெண்களுக்கு மாதத்தில் 3 வெள்ளிக்கிழமை காலையில் 2 மணி நேரம் தாமதமாக வரலாம், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வருவதற்காக இந்த சலுகை கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டம் உண்மையிலேயே பெண்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு ஓய்வு தருவதற்காக தான் இந்த சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதா? இந்த உண்மையிலேயே இந்த சட்டம் பெண்களுக்கு பயன் தருமா அப்படின்னு இன்றைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதற்காக நம்முடன் இணைகின்றார் எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர் கீதா இளங்கோவன் அவர்கள். அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அம்மா வணக்கம். புதுச்சேரி அரசு ஒரு சட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, வெள்ளிக்கிழமைகளில் 2 மணி நேரம் காலையில தாமதமாக பெண்கள் வரலாம் அலுவலகத்துக்கு. ஏன்னா அவங்க வீட்டு வேலை பார்க்கணும், பூஜைகள்லாம் செய்யணும், அதனால அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இடையூறா இருக்கு அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த அறிவிப்பு வந்து பெண்களிடையேவே பாகுபாட்டை ஏற்படுத்துது. இன்னொன்று பாலின சமத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷலாக செய்கிறது அப்படின்னு பார்த்தா அது இந்து சமயத்தில் தான் அந்த மாதிரியான பெண்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்து சமயம் சார்ந்த விரதங்கள் இல்லை பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு புனிதமான நாள், விசேஷமான நாள்னு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு சமயத்தை சேர்ந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து சலுகை கொடுக்குறீங்க, அப்போ மற்ற சமயத்தை சேர்ந்த பெண்களுக்கு அது இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த புதுச்சேரி அரசு வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு இடையேவே இப்போ வந்து பல மதத்தை சார்ந்த பெண்களும் இருப்பாங்க, சமயத்தில் நம்பிக்கை இல்லாத பெண்களும் இருப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்போ இந்த சட்டம் ஒரு சமயத்தை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு பின்பற்றக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு விளக்கு அளிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கே பாகுபாட்டை ஏற்படுத்துது. இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ மற்றவங்களுக்கு அவங்களோட சமயம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது இது வந்து செகுலரான அரசு, நம்மளோட அரசு அப்படிங்கிறது வந்து மதச்சார்பற்ற அரசு. அப்படிங்கிறப்போ ஒரு சமயத்திற்கு மட்டும் இந்த சலுகைகள் அந்த சமயத்தை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு எல்லா பெண்களும் எடுத்துக்கலாம் தான், ஆனால் அந்த சமயத்தை சேர்ந்த பெண்களுக்கு தான் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாகுபாட்டை பெண்களுக்கிடையே ஏற்படுத்துது. அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது வந்துட்டு முரணாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து பாலின சமத்துவத்துக்கு எதிரானதுன்னு பார்க்குறேன். ஏன் வந்து மதத்தை கட்டி காக்கிற பொறுப்பை காலங்காலமாக பெண்கள்கிட்டயே நம்ம திணிக்கிறோம்? மதம்ங்கிறது எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எல்லா மதங்களுமே பெண்ணை வந்து 2ஆம் தட குடிமகளாக தான் நடத்துது. அவங்களுக்கு வந்துட்டு கருவறைக்குள்ளே போக உரிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே சில சமயங்களில் போக உரிமை கிடையாது, மாதவிளக்கு நேரத்தில் கோயிலுக்கே போகக்கூடாது நீங்கள், இந்த மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்த மத சடங்குகளையும் இந்த விரதம் பூஜை இது எல்லாத்தையும் பண்ணுற பொறுப்பு வந்து காலங்காலமாக பெண் மேலே தான் திணிக்கப்பட்டிருக்கு. ஸோ தனக்கு எதிரான ஒரு விஷயத்தை, தன் மேலே திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறையை காலங்காலமாக பெண்கள் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை மேலும் வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த இதுங்கிறது இருக்குது, இந்த அறிவிப்புங்கிறது இருக்குது. இப்போ வந்து ஆண்கள் இருக்காங்க, ஆண்களுக்கு ஏன் நீங்கள் சலுகை கொடுக்கல? அவங்க பூஜை பண்ணலையா? அவங்க வந்துட்டு சுத்தம் பண்ணக்கூடாதா? பாலின சமத்துவத்திற்கு எப்படி எதிரானதாக இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா, வீட்டை சுத்தப்படுத்துகிற பொறுப்பும், வீட்டை கவனிச்சுக்கிறதும், அந்த வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதும், இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறதும் வந்துட்டு காலங்காலமாக நீ தான் செய்யணும், பெண் தான் செய்யணும், ஆணுக்கு வந்து அதில் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு அரசே சொல்லுதா?
அப்போ வந்துட்டு இந்த வேலைகள்லாம் வந்துட்டு நீ தொடர்ச்சியாக நீ செய்யணும் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து சமத்துவம் நடத்துகிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் தானே நீங்கள் சலுகைகள் கொடுக்கணும். ஏன் ஆண்களுக்கு இதில் கொடுக்கல ஏன் பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்குறீங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியாக நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பாலின சமத்துவத்திற்கு எதிரானது, பெண்களுக்கு இடையேவே வந்துட்டு பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறது? இப்போ வந்துட்டு அவங்களோட நலனில் நாங்கள் அக்கறை காட்டுறோம், சரி, இது வந்துட்டு பெண்கள் இன்னும் மதத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுதான் யதார்த்தமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கான தீர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க அப்படின்னா என்னைக்கு தான் இதை மாத்திரக்கான முயற்சிகளை நம்ம செய்ய போகிறோம்? இன்றைக்கி இருக்கிற யதார்த்தத்தை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மதத்தை அவங்க தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா என்றைக்கு மாற்றத்திற்கான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் நான் சேர்த்து எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் நலனுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறப்ப முதல்ல அடிப்படையில் அவங்க உடல் நலனுக்கான விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இங்கே வந்துட்டு மாதவிடாய் விடுப்புங்கிறது இன்னும் நமக்கு தரப்படலை. மாதவிடாய் நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளாவது அவங்க விடுப்பு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து நம்மளோட அரசுகளும் சரி நிறைய நிறுவனங்களும் சரி அதை வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்களோட உடல் நலன்லேருந்து உரிமை சார்ந்த விஷயங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இது எதிராக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ இந்த திட்டத்திற்கு நிறைய பெண்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அப்போ அந்த பெண்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆணாதிக்கம் அப்படிங்கிறதுக்கு அது ஆணாதிக்கம் முதல்ல வந்து தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். பெண்ணியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு எதிரானதில்லை, ஆண்கள்ங்கிற தனி நபர்களுக்கு எதிரானதில்லை, ஆணாதிக்கத்துக்கு எதிரானது, ஆணாதிக்க சமுதாயத்திற்கும் ஆணாதிக்க கருத்துக்களுக்கும் எதிரானது. இந்த ஆணாதிக்க கருத்துக்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஆண்கள் கிட்ட மாத்திரம் இல்லை, பெண்கள்கிட்டையும் இருக்குது. ஏன்னா இந்த சமுதாயம் காலங்காலமாக அப்படி மூளைச்சலவை பண்ணி இருக்கு. ஒரு ஆணாதிக்கத்தை வந்து இந்த சமுதாயமே ஆணாதிக்க சமுதாயமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது மதங்களும் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலேயுமே அந்த ஆணாதிக்கம்ங்கிறது இந்த சமுதாயத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கருத்துக்கள் வந்து ஆண்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, பெண்கள்கிட்டையும் இருக்குது. அப்போ அவங்களுக்கே நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணல் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து ஒரு இதை கொண்டு வந்தார், ஹிந்து கோட் பில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு வரலாறு, பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்களோட தத்தெடுக்கும் உரிமை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களுக்கான உரிமைகளெல்லாம் சேர்த்து பேசுகிற ஒரு பில் கொண்டு வந்தார். அதை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியலை, அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வெளியில் போராட்டம் நடத்துனாங்க இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், நான் யாரோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறேனோ அவங்களே வந்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க, இதை வந்து என்னால் நிறைவேற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சட்ட அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணார். எதற்காக இந்த வரலாற்றை நான் நிறைவு கூறுறேன் அப்படின்னா இன்றைக்கும் பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல, இந்த மதம்ங்கிறது தனக்கு எதிராக இருக்குது, தன்னோட உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது, காலங்காலமாக நான் அந்த வேலைகளை செய்கிறத அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இன்னும் பெண்கள்கிட்டேயே வரல. அப்போ பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நம்ம எஸ் சொல்ல முடியாது, அது வந்து தவறு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்துட்டு காலப்போக்கில் தான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக அரசாங்கமே அவங்க கேட்குற விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துதர மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதை வந்து புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு பொது சமுதாயத்திற்கு இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்கு. இப்போ இந்த அறிவிப்புமே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களை வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இவங்க மூன்று துறையில் இருக்கவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அறிவிப்பு செல்லுபடி ஆகாதுன்னு அதே அரசு தான் அறிவிச்சிருக்கு. இது சரிதானா? இது எப்படிங்க சரியாக இருக்க முடியும்? இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பெண்ணுக்கு எதிரான பாகுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேற சமயங்களை சார்ந்த பெண்களுக்கு எதிரான பாகுபாடு மாத்திரம் இல்லை, அது இப்போ வந்துட்டு இந்து சமயத்தை சார்ந்த பெண்களுக்கும் அவங்க இந்த துறைகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சலுகை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ எப்படி நம்ம இதை கொண்டு வர முடியும், எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? அத்தியாவசிய பணிகளில் இருக்கிறவங்க அப்போ நீங்கள் பூஜை செய்ய வேண்டாமா? உங்களோட இதுக்கே வருவோம், சரி நீங்கள் வந்து மதத்தை கட்டி காக்கிறதுக்கு பெண்கள் வந்து உழைக்கிறாங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். அப்போ இந்த மூன்று துறைகளில் இருக்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாதா? அவங்க வீட்டில் பூஜை செய்ய வேண்டாமா? அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா? அப்போ அந்த பொறுப்பை வந்து யார் எடுத்துப்பாங்க? அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? ஸோ அத்தியாவசிய துறைகளில் இருக்கிறவங்க அப்போ அவங்களோட உழைப்பு நமக்கு தேவைப்படுதில்ல. இது வந்து மாதவிடாய் தொடர்பாக நான் வந்துட்டு மாதவிடாய் ஆவணப்படம் எடுத்தப்போ ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன்.
மாதவிடாய்ங்கிறது தீட்டு அப்படின்னு காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நகரங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நகரங்கள் சிறுநகரங்களையெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதவிடாய் நேரத்தில் பெண்கள். ஏன் அப்படின்னா செடி கருகிடும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் கிராமத்தில் நான் பார்த்த பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் 30 நாளும் நாங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி, தலைக்கு தண்ணி ஊற்றுறதுன்னா மாதவிடாய்ங்க, ஊற்றுனாலும் சரி ஊத்தாட்டியும் சரி, நாங்கள் வந்து வேலைக்கு வந்து தான் ஆகணும். நாங்கள் வந்து வயலில் நாற்று நடு பண்ணி களை எடுத்து நாங்கள் அறுவடை பண்ணி செஞ்சாதான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், நாங்கள் வீட்டில் போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியும், படிக்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மாதவிடாய் தீட்டு கிடையாதா? அப்படி தீட்டாக நீங்கள் சொல்கிற ஸோ கால்டு தீட்டாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு உழைச்சி அறுவடை பண்ணி கொடுக்குற அந்த வந்து அந்த நெல்லையும் அந்த பயிர் வகைகளையும் நாம் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது தீட்டு கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இதே தான் நான் இங்கேயும் கொண்டு வர்றேன். அப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த அவங்க வீட்டை சுத்தப்படுத்தி அந்த பூஜை பண்ணுற விஷயங்கள்லாம் பொருந்தாதா? ஒரு சாரார் யாருக்கு வசதியாக இருக்கோ அவங்களுக்கு மாத்திரம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா பெண்ணோட உழைப்பு இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுது. அவங்களுக்கும் நீங்கள் தீட்டு வச்சிட்டீங்க, இல்லை அவங்களுக்கும் நீங்கள் விளக்கு கொடுத்தீங்கன்னா அந்த உழைப்பு இந்த சமுதாயத்திற்கு கிடைக்காமல் போயிடும். அதை வந்து பொது சமுதாயம் விரும்பலை. அப்போ அதுலேயே ஒரு பாரபட்சமாக காட்டி, ஓகே உனக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள்லாம் செய்யக்கூடாது, நீங்கள்லாம் வந்துட்டு நீங்களாம் விளக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? இந்த இரட்டை வேடம்ங்கிறது காலங்காலமாக இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா அரசுக்கு அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது, ஆனால் அரசு அதை ஊக்கப்படுத்துகிற விதமாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஆணுக்கு வந்து வீட்டை வந்துட்டு சுத்தப்படுத்துகிற பொறுப்பும் வீட்டை கட்டி காக்கிற பொறுப்பையும் ஏன் நம்ம வந்து சொல்கிறதே இல்லை? அது வந்து சமையல் வேலையாகட்டும் இல்லை வீட்டை பார்த்துக்கிற வேலையாகட்டும் பெண்ணுக்காகனதாகவே நம்ம வந்து இன்னுமே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து அதை இன்னும் உறுதிப்படுத்திட்டு தானே இருக்குது. ஆணுக்கான அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிற விதமாக தான் இது இருக்குது எப்படி பார்த்தாலுமே. அப்போது வந்து இது வந்துட்டு முரணாகத்தாக இருக்குது. இதை கண்டிப்பாக இதை வந்துட்டு மாற்றணும். இப்போ ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் பணமும் வந்துடுது, மாதத்தில் 3 வெள்ளிக்கிழமைகளையும் 2 மணி நேரம் சலுகையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அப்போ பெண்கள் வந்து திருப்தி அடைவார்கள் அப்படின்னு இப்படி ஒப்பீடு செய்கிறார்கள். இதை எதை குறிப்பிட்டு 1000 ரூபாயும் இந்த வெள்ளிக்கிழமை விடுப்பும் எதை எதை அடிப்படையில் ஒப்பிட்டு சொல்கிறாங்க? சரிதான் அந்த ஒப்பீடு இது இந்த ஒப்பீடு எனக்கு என்னவோ சரியாக படலை. அதாவது மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து வீட்டில் வேலை செய்கிற அதாவது வேலைக்கு வெளியில் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க. காலங்காலமாக இந்த இல்லத்தரசிகள்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிற பெண்களோட உழைப்பு வந்து குறைத்து தான் இந்த சமுதாயத்தில் மதிப்பிடப்பட்டு வந்திருக்கு. அவங்க வந்து வேலைக்கு போகாதனால அவங்க வந்து செய்கிற வேலையெல்லாம் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது, சமையல் வேலை, குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, வீடு தொடர்பான அத்தனை பொறுப்புகளையும் ஏற்று அவங்க செய்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சம்பளம்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா அவர் கணவர் வெளியில் போய் சம்பாதிக்கிற அந்த ஊதியத்துக்கு நிகரான ஊதியம்தான் இவங்களுக்கு தர வேண்டியிருக்கும். அப்போ இது இந்த மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து இந்த பெண்ணோட உழைப்பை நான் மதிக்கிறேன், உன்னோட நீ வந்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கிற, இந்த சமுதாயத்திற்காக உழைக்கிற அந்த மதிப்பை அதை வந்து உழைப்பை வந்து நான் அங்கீகரிக்கிறேன், அதை மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குறியீடு தான் இந்த 1000 ரூபாய். அதுக்காக நம்ம வந்து அவங்களோட சம்பளத்துக்கு மொத்தத்துக்கும் 1000 ரூபாய் தானா, அவங்க செய்கிற வேலைகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் தான் இல்லை, அது வந்து நான் அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறக்கிற ஒரு குறியீடாகத்தான் நான் அதை பார்க்குறேன். அதையும் நீங்கள் வந்துட்டு 3 வெள்ளிக்கிழமைகளில் 2 மணி நேரம் தாமதமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறதையும் எப்படி சரியாக பார்க்க முடியும்? இது வந்து உழைப்பு சார்ந்த விஷயம் ஒன்று, இன்னொன்று மதம் சார்ந்த விஷயம் ஒன்று. இந்த மதம் சார்ந்த விஷயம் நான் அப்படி கொடுக்கறதுனால நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது வந்து தவறான விஷயம். அந்த ரெண்டு இந்த ஒப்பீடே வந்து தவறாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்படி 2 மணி நேரம் நீங்கள் சலுகை கொடுக்குறீங்க, அப்போ வந்து 6 மணி நேரம் ஆயிடுது, ஏன் அதுக்கு மாதவிடாய் விடுப்பாக நீங்கள் கொடுக்கலாமே? ஒரு நாள் 8 மணி நேரம் வேலையிலிருந்து அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கலாம். எத்தனை பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் வேலை செய்ய முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, வலியாலும் வேதனையாலும் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கப்படுறதில்லை. விடுப்பு எடுக்கணும்னா சம்பளம் இல்லாமல் தான் அவங்க விடுப்பு எடுக்கணும். இன்னொன்று, அவங்க விடுப்பு எண்ணிக்கையோட நாட்களும் குறைஞ்சிரும் இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால், அதனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் செய்கிறாங்க. உண்மையிலேயே பெண்கள் நலனில் நம்ம அக்கறைக்கு காட்டணும்னா அவங்களோட உடல் நலன்லேருந்து எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான சரியான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கா? கழிப்பறை வசதிகள் சரியாக இருக்கா? ஒரு கழிப்பறையில் டஸ்ட்பின் வந்து டிஸ்போ ஒரு நாப்கின் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் இருக்கா? முதல்ல
அதை வந்து இன்சினரேட்டர் வச்சுருக்குறோமா? ஸோ இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும் இல்லையா? அதை அது வந்து உறுதிப்படுத்தாமல் நம்ம வந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வியாக இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பெண்கள்லேருந்து கரண்டி அப்படிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோடைய மாற்றம் வெளிப்பாடு தான் இன்றைக்கி எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள் தொடர்ந்து ஒரு பக்கம் 12 மணி நேரம் வேலை அந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வருது, இன்னொரு பக்கம் வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை தாங்க அன்றைக்கி நீங்கள் வீட்டு வேலை பாருங்கன்னு சொல்கிற அறிவிப்பு, இதெல்லாம் எதை குறிக்கிறது? பெண்கள் எவ்வளோதான் படித்தாலும் வேலைக்கு போனாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? கண்டிப்பாக அந்த கருத்தில் வந்து இன்னும் இன்னைக்குமே வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். தந்தை பெரியார் அவர்கள் வந்து பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களுக்கு நிகராக வந்துட்டு சம்பாதிக்கணும், தன்னோட காலில் நிற்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி கிச்சன், சமுதாய சமையல் அறை அப்படின்னு ஒன்று. ஏன்னா இந்த சமையல் வேலையை நீ கரண்டியை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால் எந்த துறையிலையும் முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த கம்யூனிட்டி கிச்சனை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறதே இல்லை. ஏன்னா சமையல்ங்கிறது அவங்கவுங்களோட குடும்பத்தோட விஷயம், ருசி சம்மந்தப்பட்டது, ஜாதி சம்மந்தப்பட்டது, எல்லாத்துலேயுமே மதம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ அது இல்லாமல் ஒரு சமத்துவமான கம்யூனிட்டி கிச்சனை நோக்கி நம்ம போகிறப்ப தான் பெண்களை இந்த வீட்டு வேலைகள்லேருந்தும் சமையல்லருந்தும் நம்ம விடுபட அவங்கள வந்து விடுவிக்க முடியும். அப்படி விடுவிக்காமல் அவங்கள வந்து ஒரு துறையில் நீ படித்து முன்னேறு அப்படின்னா அது வந்து மேலோட்டமாக சொல்கிறபடி விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான விஷயமே நம்ம செய்யலை. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து வேட்டை சமூகமாக இருந்த வரைக்கும் ஆதித்தாய் தான் ஒரு வேட்டையை வந்து நடத்தினாங்க, ஒரு இனக்குழுக்களை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஆணாதிக்க சமுதாயமாக மாறினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வீட்டில் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆணுக்கான வாரிசை பார்த்து அவனை சுத்து பாதுகாக்கிற அந்த வேலையை செய்கிற பொறுப்பு தான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. வீட்டை விட்டு நீ வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு தான் அவளோட வெளி வந்து வீடாக சுருக்கப்பட்டது. இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போய் படித்து வேலைக்கு போகிறாங்க. ஆனாலும் அந்த வீடுங்கிற வெளியை வந்து அவங்க தாண்டிடக்கூடாதுங்கிறக்காக நம்ம பல்வேறு வேலைகளை கொடுத்து கொடுத்து அதுக்குள்ளேயே அவங்கள திணிக்க பார்க்குறோம். வீட்டையும் வந்து ஆஃபீஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஆண்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லை, பெண்களுக்கு தான் காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கோம். அப்படின்னா நீ வீட்டு வேலையை செஞ்சுட்டு தான் நீ ஆஃபீஸ் வேலை செய்யணும் அப்படின்னு இதை வந்து அப்படியே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். என்னதான் நவீனம்னு வந்துட்டாலும், என்னதான் வந்துட்டு கருவிகள், நவீன கருவிகள் இப்போ சமைக்கிறதுக்கு எல்லாம் வந்துக்கிட்டாலும் அதை பயன்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்தா பெண்களை தான் இருக்காங்க. அப்போ அந்த சமையலுங்கிற பொறுப்பும் வீடுங்கிற பொறுப்பும் பெண்ணோட தலையில் இருந்து இன்னும் இறக்கப்படவே இல்லை. ஆணுக்கு நிகராக அவங்க போய் வெளியில் வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்ப அந்த கணவர் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும்னு கேட்பார். ஒய்ஃப் உடனே கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு வருவாங்க. ஏன், அவங்களும் தானே வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் தானே சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இங்கே வந்து அந்த சமத்துவம்ங்கிறது எங்கே வந்திருக்கு? இப்போ இவங்களுக்கு அது இரட்டை சுமையாக தானே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம சமூகத்தையும் சூழலையும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது பெண்களுக்கே தெரியும், பெண்கள் வந்து ஆரம்ப காலத்தில் எந்தெந்த சூழலில் இருந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் அப்படின்னு. அப்படி இருந்துமே பெண்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சூழலுக்கு இன்னும் சிக்கிக்கிட்டே இருக்காங்களே, இன்னுமே பெண்களுக்கு விழிப்புணர்வும் அந்த அறியாமல் இருந்து நீங்களையா? என்னன்னா நிறைய கற்பிதங்களை இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கு. வீட்டு வேலையெல்லாம் நீ சரியா செஞ்சுட்டு, சமையல்லாம் நீ சரியா செஞ்சுட்டு, குழந்தைங்கள்லாம் சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியில போய் வேலை பார்த்தாலும் உன்னை நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கற்பிதம், இந்த குடும்ப பெண்ணுங்கிற கற்பிதம். அப்புறம் நீ வந்து வீடுங்கிறது எங்க வீட்டுல சமையல் நான் தாங்க அப்படின்னு நிறைய பர்சனாலிட்டிஸ் நீங்க சொல்றத, பெண்கள் சொல்றத நீங்க கேட்டிருக்கலாம். ஏன் சமையல், என் குடும்பத்துக்கு நான் தான் சமைப்பேன், அதில் என்ன பெருமைன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சமையலை அதற்கு அதை தெரிந்த ஒருவர், ஒரு உதவியாளர்கிட்ட விட்டுட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? ஏன்னா இந்த சமுதாயம் வந்து காலங்காலமாக ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது பெண்ணை. நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் டெப்டி கவர்னர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு, பேட்டி எடுக்கிறப்ப நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களான்னு கேட்குறாரு. அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு பெண்கிட்ட, மிக மிகப்பெரிய பணிகள் செய்த ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிற அரசியல்வாதியாக இருக்கிற பெண்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா? அப்போ என்ன அந்த சமுதாயம் வந்து மறைமுகமாக சொல்லுது அப்படின்னா, வீட்டில் நீ சமைச்சிட்டியா, உன் குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டியா, எல்லாமே சரியாக இருக்கா, அதுக்கப்புறம் தான் நீ இங்கே வந்திருக்கியா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து நீ அதெல்லாம் செஞ்சிட்டேன்னா நான் உன்னை வந்து ஏற்றுக்கிறேன், அப்படியெல்லாம் செய்யாமல் வந்துட்டேன்னு நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஏங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கூட கொடுக்கலன்னா நீங்களாம் ஒரு நல்ல தாயா, உங்கள் கணவருக்கு பிடிச்சதை செய்ய முடியலன்னா நீ எல்லாம் ஒரு நல்ல மனைவியா, இப்படி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இந்த சமுதாயத்தில் காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மாற்றாமல்
ஆமாம் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஒரு பெண்ணால் நான் வீட்டில் சமைக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லை குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்ணால் சொல்ல முடியுமா? தந்தை பெரியார் என்ன சொன்னார், நீங்கள் வந்து கர்ப்பப்பையை தூக்கி போடுங்க அப்போ தான் உங்களுக்கான விடுதலை சாத்தியம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெண்களால் அதை செய்ய முடியுமா? சொல்லக்கூட முடியாது. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னா நீ கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும், வீட்டில் சமைக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே எழுதப்படாத விதியாக தான். அதுவுமே பெண்கள்கிட்ட தான் கேட்பாங்க. பெண்கள்கிட்ட தான் திருமணம் ஆகிற எந்த பெண்களையும் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போவீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இதே ஒரு பெண்ணிடம் கேட்பாங்க. ஏன்னா ஆணுக்கு வந்து வினையே ஆடவருக்கு உயிரே நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஆணுக்குங்கிறது வேலை பார்க்கறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு நிர்பந்தம், ஆனால் பெண்ணுக்குங்கிறது ஒரு சாய்ஸு. ஆனால் இது சாய்ஸுங்கிறது அவங்களோட வசதி கருதியெல்லாம் கொடுக்கப்படல. நீ வீட்டை கவனிச்சிக்கணும், அதை விட்டு நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுது. அதுவும் ஒரு நிர்பந்தமா. பெண்ணுக்கு வந்து வீடுங்கிறது ஒரு நிர்பந்தம், சமையல்ங்கிறது ஒரு நிர்பந்தம், வீட்டு வேலை குழந்தை வளர்ப்பு எல்லாமே ஒரு நிர்பந்தம் தான். ஒரு ஆணால் வந்து வீட்டை அப்படியே விட்டுட்டு ஒரு மூணு நாள் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு போக முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் குழந்தைங்களையோ வீட்டையோ அப்படியே விட்டுட்டு நான் ஒரு வெளியூர் போகணும் மூணு நாள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போக முடியாது. கணவரோட அனுமதி வேணும், வீட்டில் எல்லாம் சரி பண்ணணும், சமையலுக்கு நான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த ஏற்பாடு பண்ணிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வெளியில் போக முடியும். அதுக்கு இடையிலையும் ஏதாவது சிக்கல் வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு அப்படின்னா வந்துடணும் திரும்பி. ஸோ இந்த வீடுங்கிற நிர்பந்தம் வந்து பெண்ணோட தலையில் தான் இன்னும் சுமத்தப்பட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு காலங்காலமாக பேசி பேசி தான் மாற்றணும். இதை மாற்றுறதுக்கான எந்த முயற்சிகளும் நம்ம எடுக்காமல் ஏன் பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த நிர்பந்தத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நம்ம எடுக்கலையே. சமுதாய சமையலரை கொண்டு வரலாம், இன்னும் கொண்டு வரல. ஒரு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நீட்டாக இல்லை நம்ம இதில். பொது வெளியில் கழிவறை வசதி எத்தனை இடத்துல இருக்குது, அதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப பொது வெளியில் எப்படி பெண்கள் அதிகமாக வெளியில் வருவாங்க, எப்படி செய்வாங்க, இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. ஸோ இந்த அடிப்படை பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஆணி வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது அசைக்காமல் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட முடியாது. அரசோட பொறுப்பு வந்து அதை மாற்றுறதாகத்தான் இருக்கணுமே ஒழிய, காலங்காலமாக அந்த கெட்டித்தட்டி போயிருக்கிற அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம வந்து மதச்சார்பற்ற அரசுன்னு நம்ம சொல்ல முடியும்? எப்படி அரசுக்கு பெண்கள் மேலே, பெண்களுக்கு எப்படி அரசு மேலே ஒரு நம்பிக்கை வரும்? இப்போ நான் வந்து வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கேன், நான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மூன்று துறை சார்ந்த பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன செய்யுது அரசு அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது இல்லை, அது நியாயமானதில்லை. இப்போ அவ அந்த பெண்களையும் எம்பத்தியோட பார்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம் என்ற வாக்கியம் எப்போது சாத்தியமாகும்? அதான் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் மாற்றினா தான். அட்லீஸ்ட் நம்ம சமுதாய சமையலறையிலேருந்து ஆரம்பிப்போமே, ஒரு கம்யூனிட்டி கிச்சனில் ஆரம்பிப்போம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே எதுவுமே செய்ய வேண்டாம், கீழே ஒரு கம்யூனிட்டி கிச்சன் இருக்குது, போய் காஃபி குடிக்கிறீங்க, மேலே வரீங்க, தயாராகி போகிறீங்க, உங்கள் குடும்பத்தோடு போய் அங்கே சாப்பிட்றீங்க, மதியத்துக்கு எடுத்துக்கிறீங்க, வெளியில் வேலை பார்க்க போகிறீங்க, எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, எந்த பொறுப்புமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சாயந்தரம் வரீங்க, வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க, அப்புறம் மேலே வரீங்க, ஓய்வு எடுக்கிறீங்க, உங்களுக்கான பொழுதுபோக்கு விஷயங்களை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கீழே போய் சாப்பிட்றீங்க திரும்ப சமுதாய சமையலறையில், அப்புறம் வந்து தூங்குறீங்க. வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ பெண்ணுக்கான அந்த 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 கட்டுகள்லாம் எவ்வளோ விடுபடுது அந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் வந்து நம்ம இன்னும் இந்த நவீன சமுதாயம் யோசிக்கவே இல்லை? எல்லாத்துலேயுமே அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விடுப்பு கொடுக்கறது, பொது வெளி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு சமமாக சமத்துவமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அது இல்லை. இந்த சமத்துவம் பொது வெளியில் கொண்டு வந்தால்தான் ஆணும் பெண்ணும் சமங்கிற இடத்துக்கே நம்ம வர முடியும். அப்படி இல்லாமல் ஒரு ஒருத்தங்க தலையில் ஒரு பெரிய பாரங்கல் நீங்கள் வச்சு நீங்கள் காலமெல்லாம் சுமக்கணும்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தங்க ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க, பெண் வந்து அந்த பாரங்கல்லோடு தான் ஓடுறான், ஆண் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓடிட்டுருக்காங்க, அப்போ ரெண்டு பேரும் எப்படி அவங்களோட ஓட்டத்தை எப்படி நம்ம சமமாக பார்க்க முடியும்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றுறோம், அடிப்படையிலேருந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த மாற்றுறதுக்கான முயற்சி எங்கேயாவது எடுக்கலாம். அப்போ ஒரு பெருநகரங்கள்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பெண் இருக்குது, அதில் எல்லா வசதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாம் இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒரு நாப்கின் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சினரேட்டர் வசதி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சமுதாய சமையலறை மாதிரி கிச்சன் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி வச்சுருக்கோமா? கேன்டீன் வச்சுருக்காங்க, அது வேறு. ஆனால் இது வந்து எல்லா வீடுகளும் சேர்த்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். காலையில் இதுதான் சமைக்கிறோம், மதியம் தான் சமைக்கிறோம், நைட்டு தான் சமைக்கிறோம், மாதமானால் நம்ம ஒரு தொகை கொடுத்துட்றோம், அதே வச்சுருக்கோமா? இல்லை. இவ்வளோ நவீனங்களில் நம்ம எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு போகிறோம், ஆனால் அடிப்படையை நம்ம மாற்றவே இல்லை. ஸோ அடிப்படை மாறாத வரைக்கும் இந்த சமத்துவங்கிறது கண்ணுக்கிட்ட தூரத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். இந்த
இது நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஆனால் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மூன்று மாதத்தின் மூன்று வெள்ளிக்கிழமைகள் 2 மணி நேரம் வந்து சலுகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கோரிக்கையாக வைத்ததே ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தான். ஒரு பெண்ணாக போயிட்டு அவங்க தான் அந்த கோரிக்கையை கேட்டிருக்காங்க. அவங்க எந்த புள்ளியிலேருந்து எந்த பார்வையிலேருந்து இந்த கோரிக்கையை கேட்டிருப்பாங்க, அந்த சலுகையை கேட்டிருப்பாங்க? தமிழிசை மேடம் மேலே எனக்கு நிறைய வந்து மதிப்புண்டு. ரொம்ப ஒரு ஒரு பெண்ணாக தலைமைத்துவத்துக்கு வர்றது, இவ்வளோ பாடி ஷேமிங்கெல்லாம் தாண்டி ஒரு ஒரு விஷயத்துக்காக நிற்கிறது, எல்லா விஷயத்தையும் பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு நல்ல தலைமைத்துவம் வாய்ந்த ஆளுமை மிக்க ஒரு பெண். ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, மதம் சார்ந்து சிந்திக்கிறப்போ அவங்க வந்து தன்னோட மற்ற பெண்கள் மேலே இருக்கிற எம்பத்தியை வந்துட்டு இழந்துடுறாங்க. அப்போ மதம் அதுதான் செய்யுது, அவங்கள அறியாமையே அவங்க அதுக்கு பலியாயிடுறாங்க. அப்போ வந்துட்டு தன்னோட மதம் சார்ந்து அவங்க யோசிக்கிறாங்க, மற்ற மதம் சார்ந்த பெண்களை இதில் கருத்தில் கொள்வதில்லை. இன்னொன்று, அந்த அத்தியாவசிய துறை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நான் அத்தியாவசிய துறை சார்ந்த பெண்ணாக இருந்தால் எனக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு கேள்வியும் வருது. ஸோ ஒரு சமயம் சார்ந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளே போகிறப்போ எல்லாரையுமே சமமாக நம்ம ஒரு கருதுற, அவங்கள நடத்துகிற அந்த வந்து இயல்பான ஒரு மனிதத்தை நம்ம இழந்துடுறோம். அதுதான் மதமும் செஞ்சுருக்கு. அதை வச்சு தான் அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 12 மணி நேரம் வேலைகள் வந்து கொண்டு வரதா ஒரு சட்டம் வந்தது. ஒருவேளை 12 மணி நேரம் வேலை அந்த சட்டம் வந்திருந்தால், இந்த மாதத்தில் 3 வெள்ளிக்கிழமை விடுப்பு வந்திருந்தால் ஓரளவுக்கு பெண்களால் மேனேஜ் பண்ணி இருந்திருக்க முடியும் தானே? அது நல்ல சட்டமாக தானே தெரியுது. அதாவது 12 மணி நேரம் வேலை அப்படின்னா வாரத்தில் 3 நாள் விடுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முன்முடிவு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 12 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது பெண்களுக்கு நிச்சயமாக எதிரானது. அது வந்து அவங்களோட வாழ்க்கையவே குலைத்து போடக்கூடியது. என்ன அப்படின்னா, நம்ம வேலை நேரம் மாத்திரம் பார்க்குறோம். ஆஃபீஸில் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்கிற வேலை நேரத்தை மாத்திரம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண் எழுந்து சமைச்சு காலையில் டிஃபன் பண்ணி மதியத்துக்கு அவங்க பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலுவலகத்துக்கு கிளம்பணும், சரிங்களா? அப்போ 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வேலையை முடிக்கணும். அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 8 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலையை முடித்து அலுவலகம் கிளம்பி 9 மணிக்கு போனாங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகிடும். அப்புறம் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அப்போ அடுத்த நாள் சமையலுக்கு தேவையானதை அவங்க தயார் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கும் வீட்டில் அந்த அவங்க வீட்டு வேலைங்கிற பொறுப்பை ஆண்கள் சமமாக பகிர்ந்துக்கிற இது வரல. நான் பகிர்ந்துக்கிறது தான் சொல்கிறேன், ஆனால் பொறுப்பு எடுத்துக்கிறதுங்கிறது அடுத்த கட்டம். பகிர்ந்துக்கிற நிலை இன்னும் வரல. அப்போ ஆண்களோ குழந்தைங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலை இன்றைக்கும் வரல. யதார்த்தம் இது தான், வரணும், கண்டிப்பாக அது வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் வரல. அப்படிங்கிறப்ப இவங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களோட ஓய்வு நேரம்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடும். அவங்களுக்கு தூங்குற நேரம், மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிற நேரம் எல்லாமே குறைஞ்சிரும். வாழ்க்கைங்கிறது வந்து வெறும் வேலை மட்டும் கிடையாது, தன்னோட பொழுதுபோக்கு, தன்னோட தனக்கு பிடித்த விஷயங்களை செய்வது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு வாழ்க்கையில். ஆனால் இந்த 12 மணி நேர வேலைங்கிறது எல்லாத்துக்குமே உழை வைக்கக்கூடியது. அவங்களுக்குன்னு பொழுதுபோக்கு எதுவும் இருக்காது, எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் அதில் வந்து சேரும். இந்த 3 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகமாக போயிடும், வீட்டு வேலைகளை வந்து செய்கிறதுலேயே அவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும், அன்றாட விஷயங்களை தான் பார்க்கணும். இது லாங் டேர்மில் அவங்களோட உடல்நிலையை நிச்சயமாக பாதிக்கும். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தக்கூடியது, எல்லாத்துக்குமே வந்துட்டு சிரமமான ஒரு விஷயம், குறிப்பாக பெண்களுக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த வேலை, 12 மணி நேர வேலை அப்படிங்கிற திட்டம். மகிழ்ச்சி, நிச்சயம் மாற்றம் வரும்னு நம்புவோம். நிறைய மாற்றங்களை பெண்களை கொண்டு வருவாங்கங்கிறதையும் நம்புவோம். சட்ட திட்டங்கள் திருத்தி அமைத்தால் கொஞ்சம் பெண்கள் இன்னும் வெளியில் வருவாங்க. இவ்வளவு நேரம் எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி, எனக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்க மூலமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. காலம் காலமாக பெண்கள் என்றாலே இந்த வேலை தான் பார்க்கணும், இதைதான் செய்யணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளும் நிறைய சட்டத்திட்டங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எவ்வளவுதான் பெண்கள் படித்து வேலைக்கு சென்றாலும் கூட இன்னும் மூளையில் முழுக்க வேண்டிய திட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இவங்க சிறப்பு விருந்தினர் சொன்னதை போல நிறைய மாற்றங்கள் அரசிடம் இருந்தும், அரசில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கிறது, அந்த சலுகைகளும் திட்டங்களும் வந்தால் இன்னும் பெண்கள் வந்து வெளிப்படையாக இன்னும் வெளியில வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு வருவோம், நல்லதாவே நடக்கும் என்பதை நம்புவோம். இது போன்ற சுவாரஸ்யமான உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நியூஸ் லைட் சேனலுடன். நன்றி.